ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக டப்பாக இருக்கிற மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்க மூவி கோல்டன் ஜாப். இந்த படத்தோட டேரக்டர் சின்கா லோக். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல அஞ்சு பேர் கொண்ட ஒரு டீம் ஒன்னு ட்ரக் ஃபுல்லா இருக்கிற மெடிசன்ஸை ராபரி பண்ண நினைக்கிறாங்க. ஆனா அங்க மெடிசன்ஸ்க்கு பதிலா கோல்ட இந்த டீம் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் கதையில என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ கொடுத்துருக்காங்க. படத்தோட ஆக்ஷன் சீன்ஸையுமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கதைக்கு தேவையானதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனா படத்தோட ஸ்டோரி பிளாட்டுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு ஸ்டோரி பிளாட் தான். அதனாலேயே ஸ்கிரீன் பிளே பிரெடிக்டபிளா தான் மூவ் ஆகும். பட் இருந்தாலும் ஒன் டைம் பாக்குற மாதிரியான ஒரு டீசென்டான மூவி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க மூவி பாடி கார்ட். இந்த படத்தோட டேரக்டர் சியாங் ஹியான்சன். இந்த மூவி 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ அவரோட லவ்வர் இறந்து போனதுனால ரொம்பவும் சோகமா வேண்டா வெறுப்பா வாழ்ந்துட்டு வராரு. இன்னொரு பக்கம் படத்தோட ஹீரோயின் ஒரு கார்பரேட் கம்பெனியோட ஒரே வாரிசு. நெக்ஸ்ட் அந்த கம்பெனியை லீட் பண்ண போறதே நம்ம ஹீரோயின் தான். இவங்களை எப்படியாச்சும் போட்டு தள்ளிட்டு அந்த கம்பெனியை தான் எடுத்துக்கணும்னு படத்தோட வில்லன் நினைக்கிறான். இதுக்கப்புறம் கதையில் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல லீடிங் பேரா நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் இதுவுமே ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சா இருக்கும். பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்க மூவி த ஸ்விண்ட்லர்ஸ். இந்த படத்தோட டேரக்டர் ஜாங் சாங் வாங். இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல வில்லன் சிட் ஃபண்ட் நடத்தி பணத்தை ஏமாத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அவனுக்கு போலி பாஸ்போர்ட்டை ஹீரோட அப்பா தான் ரெடி பண்ணி கொடுக்கறாரு. அப்ப கொடுக்க போகும்போது வில்லன் ஹீரோட அப்பாவை கொலை பண்ணிடுறான். இதனால ஹீரோ வில்லனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூட சேர்ந்து வில்லனை வெளியே கொண்டு வரதுக்காக களமிறங்குறாரு. இதுக்காக அவர் என்னெல்லாம் பண்றாரு, இதுக்கப்புறம் கதையில அடுத்தடுத்து நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணிருக்காங்க. படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அதுல ஒரு சில ட்விஸ்ட்ல ரிவீல் ஆகும் போது ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. அதோட படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஒரு சில இடங்கள்ல நமக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அதோட சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்மே இந்த படத்துல இருக்கு. லாஜிக்லாம் பெருசா பார்க்காம இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியாவே இருக்கும். பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க மூவி ஹிட்மேன் ஏஜென்ட் ஜூன். இந்த படத்தோட டேரக்டர் வான்ஸ் அப் ஜாய். இந்த மூவி 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு ஹிட்மேனா இருக்காரு. ஆனா ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே தான் ஒரு காமிக் புக் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஒரு கட்டத்துல ஒரு மிஷின் அப்ப ஹீரோ இறந்து போனது மாதிரி செட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போய் அவருக்கு பிடிச்ச லைஃபை வாழ்ந்துட்டு வராரு. ஆனா ஹீரோ டிரா பண்ற காமிக்க எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல தன்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்களை காமிக் புக்கா ரிலீஸ் பண்ணலான்னு வரைய ஆரம்பிக்கிறாரு. இதனால ஹீரோக்கு அடுத்தடுத்து வந்த ப்ராப்ளம் அதெல்லாம் ஹீரோ எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல வர ஹியூமர் போர்ஷன்ஸ்மே ரசிக்கிற மாதிரி நல்லாவே வொர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளேவுமே ரொம்பவும் சூப்பரா விறுவிறுப்பாவே சொல்லிருக்காங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் காமெடி மூவிக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸ்மே இந்த படத்துல இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மூவி லக்கி. இந்த படத்தோட டேரக்டர் லீ கே பியோக். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஜூனியர் ஆக்டரா ரொம்பவும் ஏழ்மையான லைஃபை வாழ்ந்துட்டு வராரு. இன்னொரு ஹீரோ ஒரு பெரிய அசாசினா ஒரு லக்ஸுரியஸான லைஃபை வாழ்ந்துட்டு வராரு. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரு பப்ளிக் டாய்லெட்ல மீட் பண்றாங்க. அப்ப அன்எக்ஸ்பெக்டடா அசாசின் ஹீரோ சோப்பு வலிக்கு கீழே விழுந்து பழசெல்லாம் மறந்துடுறாரு. இதை யூஸ் பண்ணி இன்னொரு ஹீரோ அசாசின் ஹீரோவோட ஐடென்டிட்டியில வாழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல பழசம் மறந்த அந்த ஹீரோவும் அந்த ஜூனியர் ஆக்டர் லைஃபை வாழ ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. 2012 ரிலீஸ் ஆன கீ ஆஃப் லைஃப்ங்கிற ஜாப்பனீஸ் மூவியோட அபிஷியல் ரீமேக்கா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல வர ரெண்டு ஹீரோஸோட கேரக்டரையுமே நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ரெண்டு ரோல நடிச்ச ஆக்டர்ஸும் ஒரு எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் எங்கேயுமே போர் அடிக்காம ஃபன்னா என்டர்டெய்னிங்காவே நகருது. இதுவுமே ஒரு சூப்பரான ஆக்ஷன் காமெடி மூவி. சோ டோன்ட் மிஸ் இட். அவ்வளவுதான் வீடியோ எண்டிங். மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் பிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.